டே சக்தி, எங்கடா போன? எங்கிட்ட சொல்லாம எங்கடா போன? என்னங்க என்னங்க, எல்லா இடத்துலயும் தேடினாங்க, எங்கேயும் காணோங்க. நானும் அபார்ட்மெண்ட் பூரா தேடிட்டேன் சீதா, அவனை எங்கேயுமே காணோம். எங்க போயிருப்பான்? என் போன் நம்பர் கூட அவனுக்கு தெரியாது. பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா? எனக்கு ஒண்ணுமே புரியல சீதா. என்னமோ ஒண்ணு பெருசா நடந்திருக்கு. நமக்கு தெரியாம என்ன பெருசா நடந்திருக்க போது? என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல சீதா, அவன் மனசு நொந்து போய் நமக்கே தெரியாம வீட்டை விட்டு போயிருக்கான். ஐயோ, அவங்கிட்ட யாரோ ஏதோ சொல்லியிருக்கணும். கனி, இங்க வாமா. என்ன பாட்டி? சக்திய பாத்தியாமா? என்ன பாட்டி ஆச்சு? அவனை காணோமா? அவனை பாத்தியா? நான் பார்க்கல பாட்டி. சரிம்மா, நீ போ. பாட்டி, அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் பாவம் பாட்டி. உமா ஆண்டி, ராஜா அங்கிள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு அவனை ரொம்ப திட்டாங்க. பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு பாட்டி. பாட்டியா, என்ன செஞ்சாங்க? சரிம்மா, நீ போ. நினைச்சேன், நான் யோசிச்சது சரியா போச்சு. அவன் இந்த நேரத்துல காணாம போயிருக்கான்னா இவங்க தான் ஏதோ சொல்லிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி நடந்துருச்சு. எப்படிங்க ஒரு சின்ன பையனை கூட பார்க்காம அவங்களால அனாதைன்னு சொல்ல முடிஞ்சது? அதான் உன் பசங்க. அவங்க கிட்ட கருணை எதிர்பார்க்கிற நாம தான் முட்டாள். இப்ப என்னங்க பண்றது? ஏதாவது பண்ணணும். இந்த வயசுல இந்த பையனை போட்டு இந்த பாடுபடுத்துறாங்களே, இதுகளெல்லாம் நாம தான் பெத்தமா நினைக்கும் போது முடியல சீதா. ஐயோ, நீ வா. பாருங்க யாரு இந்த நேரத்துல? டேய் ராஸ்கல், கதவு திறடா. நீங்க பாருங்க எப்படி டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்கன்னு. போங்க, போய் எந்திரிச்சு யாருன்னு பாருங்க. யாரா இருக்கும்? கதவு திறடா. ஏங்க, என்னங்க உங்க பிரச்சனை? இப்ப எதுக்கு தேவலாம கதவு வந்து தட்டிட்டு இருக்கீங்க? டப்பு டப்புன்னு அடிக்கிறீங்க, அறிவில உங்களுக்கு? டேய், எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை அப்படியே கழுத்து வச்சு கொண்டு வந்தா. கையெடுங்க. ஏங்க, என்ன மேல கை வைக்கிறீங்க? சக்தி என்னடா பண்ணீங்க? எங்கடா விரட்டி விடுங்க அவனை, சொல்றா. ஓ, திட்டுன திட்டுல ரோச வந்து ஓடி போயிட்டானா? அதான் தாள் கத்துறாரா? நீ எல்லாம் ஒரு மனுஷனடா? சின்ன பிள்ளைய போய் என்னடா பண்ணி வச்சிருக்க? நான் என்னமா பண்ண அவன? ஏ சீதா, இவட்டல என்ன பேச்சு வேண்டி வருது? எங்கடா போற சக்திங்கடா? சொல்றா. ஏங்க, அப்ப சொல்றா. வரக்கடிங்க. சொல்றா. இங்க வரக்கடிங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு?
இந்த அநியாயத்தை நீயே கேளுமா? அந்த பையன் சக்தியை காணுமா? என்ன சக்தியை காணுமா? என்னது? அதுக்கு வந்து எங்க கிட்ட சண்டை எடுத்துக்கிட்டு இருக்காரு. கேட்டா அவர் சட்டையை பிடிச்சு அடிக்க வர்றாரு. இது என்ன நியாயம் இது? அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாரா? கேட்க யாரும் இல்லையா? ஏய், அதத்தான் நானும் கேக்குறேன். சக்திக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆச்சு, உங்க எல்லாரையும் தொலைச்சு போடுவோம். தொலைச்சு தூங்கிட்டு இருந்தவன திடீர்னு காணும். என்னடா பண்ணீங்க? அவன எங்க கிட்ட வந்து கேட்டோ? அதானே என்ன சக்தியை காணுமா? எங்க போனா? என்னாச்சு? என்னாச்சுப்பா? ஏய், இப்ப அது ரொம்ப முக்கியமா? ஏய், அதத்தாண்ட இவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா பண்ணீங்க? அவன எங்கடா இருக்காவன்? அப்பா, அதை நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன்ப்பா. சின்ன பையனை பத்திரமா பாத்துக்க தெரியாதா? வீட்டை விட்டு வெளியே போற அளவுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்கப்பா. ஒரு குழந்தைய பத்திரமா பாத்துக்க தெரியல, வந்துட்டாரு சண்டை போடுறதுக்கீங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம. ஐயோ பாவம், இந்த அர்த்த ராத்திரி அவன் எங்கதான் போயிருப்பான்? இருங்க இருங்க, நீங்க எதுக்கு சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? கேக்கல சொல்லுங்க. இல்லம்மா, அந்த சின்ன பையன் கூட பாத்துக்க முடியாம இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டேன். அவரே அந்த பையனை காணும் சொல்லிட்டு நாம தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சும்மா ஏதாச்சும் வளரிட்டு இருக்காதீங்க. என்ன இங்க பாருங்க, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நாங்க தான் பொறுப்பான். அவன் காணலனா அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? உமா நிறுத்து. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவன் அனாத பைய அடிச்சு போட்டா கேட்க ஆள் இல்ல அது இதுன்னு சொல்லிருக்கீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதனாலதான் அந்த பிஞ்சு மனசு கஷ்டப்பட்டு நம்மளால எதுக்கு கஷ்டம்னு அவன் கிளம்பி போயிருக்கான். நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை ஏதோ திட்டிருக்கீங்க, அத அவன் சொல்லாம கொள்ளாம போயிருக்கான். தொலையட்டும். திட்டினாங்களாமா? நீ சும்மா கண்டதையும் சொல்லி எங்க எல்லார் மேலயும் பழி போடாதமா. நாங்கெல்லாம் யாரும் அவனை திட்டினது கிடையாது. எங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்ல. இதுல அவனை வேற நாங்க விரட்டணுமா? எங்களுக்கு ஒரு வேலை இல்ல பாரு. அத சொல்லுக்கா. அவனே ஒரு பொடி பையன், அவனை நாங்க எல்லாரும் சேர்ந்து விரட்டுறமாக்கோம். ஹேய், என்ன எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? இத்தனை நாளா சிரிச்சு பேசி சந்தோஷமா திரிஞ்சுகிட்டு இருந்த பைய இப்ப திடீர்னு வீட்டுல இருந்து காணும்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எங்களுக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் உங்களால தான். அவன் இங்க வந்த நாள்ல இருந்து அவனை எப்படியாவது விரட்டி அடிக்கணும்னு எல்லாரும் கங்கணம் கட்டி தெரிஞ்சீங்கல்ல. இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர். எங்களுக்கு பிரச்சனை உங்களோட தான். உங்களோட மோதலா இருந்தா உங்களோட மோத போறோம். போய் போய் ஒரு சின்ன பையன் பேசுற அளவுக்கு எங்களை அவள சீப்பா நினைச்சிட்டீங்களா? எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா? வாய முடிற. அவனை பிடிச்சு கீழே தள்ளினது நீ தானே? அசிங்கப்படுத்துறாங்களா? அசிங்கம். நீங்கெல்லாம் சேர்ந்து பண்ற காரியத்தை விடவா? ஒரு அசிங்கம் இருக்கு. அதெல்லாம் விடு சீதா, இப்ப சக்தியை காணும். இந்த ராத்திரி நேரத்துல அவன் என்ன பண்ணுவான், எங்க போனானே தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு இவங்கெல்லாம் நிம்மதியா இருந்துருவாங்களா? இருக்க விட்டுருவனா? என்ன பண்ணுவீங்க? எங்க நாலு பேரையும் போய் கேஸ் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார் வைப்பீங்களா? அதானே உங்களால பண்ண முடியும். சக்தி மட்டும் கிடைக்கல, அதையும் பண்ணுவேன், அதுக்கு மேலையும் பண்ணுவேன். இந்த கேவலமான வேலையை தான தொடர்ந்து பண்றீங்க? ஏன்பா, இது என்ன அநியாயமா இருக்கு? அந்த சின்ன பையனை காணோம்னா நீங்க போய் தேடுங்க, அதை விட்டுட்டு எங்களை வந்து மிரட்டிட்டு இருக்கீங்க. ஏய், நீ என்ன மூலக்கட்டத்தனமா சம்மந்தம் இல்லாம என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? பதில் சொல்லுமா? அந்த பையனை இங்கிருந்து போன்னு சொல்லி திட்டினியா? இல்லையே, நானும் எதுவும் சொல்லவே கிடையாது. நீ ஏன் எதுவும் சொல்லாம இருந்திருப்ப? போய் சொல்லாத. நீ கண்டிப்பா அவன் ஏதாவது சொல்லியிருப்ப. அப்போ நீ சொல்லாம வேற யாருமே சொல்லியிருப்பா? எனக்கு என்ன தெரியும்? மாமா, நீங்க சொன்னீங்களா? கண்டிப்பா இவர் சொல்லியிருப்பார் கண்மணி. ஏன்னா மொத்த கேங்குக்கும் இவர் தானே கேங் லீடரு. பாப்போம்.
வாசித்தா. நீங்க வாங்க. இவருக்கு என்ன வந்துச்சு? இந்நேரத்துல வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் இந்த ஆளோட ஒரே தொல்லையா போச்சு. பாருங்க, பேசாம நிம்மதியா சாப்பிட்டாமா, கோயிலுக்கு போனாமா, சீரியலை பார்த்தோமான்னு பொழுது கழிக்கிறத விட்டு போட்டு எங்க எப்ப பார்த்தாலும் என்ன ஒரே சண்டை. ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க முடியுதா? எங்க உங்க குடும்பத்துல தாங்க ஒரே சிக்கலுங்க. எப்ப பார்த்தாலும் காய்ச்சி பூச்சின்னு கத்தலும் சிக்கலுமா இருந்தா என்னங்க இது? சே, குடும்பமா இது? சரியான ஆள். எல்லாரும் கேவல கேவலமா திட்டிட்டு போறாங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் வீடே இல்ல, டெய்லி காய் மொயின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை. ஏ பா, தயவு செய்து கேக்குறேன், உண்மையை சொல்லுங்க, நீங்க யாராவது ஏதாவது திட்டீங்களா? அண்ணி, என்ன உங்க புருஷன் அந்த பையனுக்கு ஓவரா சப்போர்ட் பண்றாரு? ஒண்ணும் புரியலையே. டேய், என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? என்னடா கேள்வி கேட்டுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, மொற கழண்டு போச்சு. வாங்க. ஏய், அவன் சின்ன பையன். வாங்கன்னு சொல்றல்ல, வாங்க. போடா. வாங்க. கோவப்படுறாரு, சத்தம் போடுறாரு, அப்படி சக்திக்கு என்னதான் நடந்துச்சு? என்னமோ நடந்துட்டு போகுது, அத பத்தி உங்களுக்கு என்ன? இப்படியோ அவன் இங்கிருந்து போய் தொலைஞ்சா எனக்கு நிம்மதிதான். நல்லா யோசிச்சு பாருங்க, எப்ப அவன் இந்த வீட்டுக்கு வந்தானோ அண்ணில இருந்து உங்க அப்பா ரொம்ப ஓவரா பண்றாரு. அதுக்காக அவனை வச்சு இங்க எக்கச்சக்க பிரச்சனை வேற பண்றாரு. உமா, அவன் சின்ன பையம்மா, நம்ம நிலா வயசுதான் அவனுக்கு. இப்ப எதுக்கு அவனை நம்ம நிலா கூட கம்பேர் பண்றீங்க? எதுக்கு நீங்க அவனை நிலா கூட கம்பேர் பண்ணீங்க? நிலா உங்க சொந்த பொண்ணு, அந்த சக்தி என்ன உங்க சொந்த பையனா? சொல்லுங்க, ஏதோ உங்க சொந்த ரத்த மாதிரி ஓவரா பொங்குறீங்க. அந்த பையன் ஏற்கனவே ஏதோ ஒரு டீ கடையில வேலை பார்த்தவன் தானே? ஆதரவுக்கு யாரும் இல்லாதவன் தானே? என்ன உமா பேசுற? இப்பவே என்கிட்ட இவ்வளவு பேசுறேன்னா அப்ப கட்டாயம் அவங்க கிட்ட அப்பா சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து போய் நீ ஒரு அநாத பையன், இங்க இருக்க உனக்கு தகுதி இல்ல, இந்த வீட்டை விட்டு நீ போயிடணும்னு பேசிருப்பீங்க, கட்டாயம் பேசிருப்பீங்க. ஆமா பேசணும். இப்ப அதுக்கு என்ன? ஏய், என்னவுமா, ஒரு சின்ன பையன் அவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு சின்ன சென்ஸ் கூட இல்லையா? இப்படிதான் கேவலமா பேசி வைப்பீங்களா? இந்த வயசுல அவன் எங்க உமா போவான்? கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே கிடையாதா? உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்ல. என்ன சொன்ன? இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு மட்டும் அந்த பையனுக்கு என்ன பரிஞ்சு பேசுறீங்க? எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு பண்ணிருப்போம், அப்பெல்லாம் நியாயம், மனசாட்சி, மொண்ணாங்கட்டி, இதெல்லாம் எதுவுமே வரல. இப்ப என்ன எல்லாம் வரிசையா வந்து நிக்குது? இது ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம். இங்க பாரு, இவ்வளவு நாள் நடந்த பிரச்சனை நமக்கும் எங்க அப்பாவுக்கும், அவர்கிட்ட இருந்து தப்பிக்க நம்ம ஏதோ பண்ணோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இது அப்படி இல்ல உமா, இது சின்ன பையன் விஷயம். இங்க பாரு, அவங்கிட்ட போய் நீ அநாத பையன், வீட்டை விட்டு வெளியே போயிருன்னு சொன்னா இங்க பாரு யார் தான் ஏத்துப்பாங்க? ஆமா, அவன் அநாத பையன் தானே? நாங்க எதுவும் தப்பா சொல்லிட்டோமா என்ன? நீங்க அந்த அநாத பையனோட அப்பா அம்மாவை தெரியுமான்னு சொல்லுங்க, நானே அவனை தேடி கண்டுபிடிச்சு அவன் அப்பா அம்மா கூட சேர்த்து வைக்கிறேன். நான் தான் அவன் அப்பாவுமா, இந்த உண்மையை எப்படி சொல்லுவேன் உங்ககிட்ட? எப்படி பேசுறானுங்க பாத்தியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு
எப்படி அவங்களால பதில் சொல்ல முடியுது? நம்ம மேல கோவம்னா அது நம்ம கிட்டே காட்ட வேண்டியதானே? பாவ சீதாவன் இறக்கமே இல்லாம இப்படி பண்ணிருக்காங்களே. பிறந்ததுல இருந்து நல்ல ஒரு கூரை கீழே அவன் வாழ்ந்ததில்ல. கிடைச்ச இடத்துல தூங்கி டீ கடையில வேலை பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிடாம கிடந்தான். அவன் ஏதோ இப்பதான் கொஞ்ச நெஞ்சம் நிம்மதியா இருந்தான். அது பொறுக்க முடியாம இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்களே. என்னங்க இது, இவங்களுக்கு எல்லாருக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? இப்ப கூட எவ்வளவு திமிரா பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? அவங்க பசங்க வயசுதான் இவனுக்கும். காணாம போயிட்டான்னு சொன்னதும் கொஞ்சமாச்சும் பதட்டம் இருக்கா? எப்படி வரும், எங்க இருந்து வரும்? அவனை விரட்டி விட்டதே இவனுக்கு தானே. எங்க போனானோ, என்ன பண்றானோ, எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இது நாள் வரைக்கும் இல்லாம முதல் தடவை அந்த பையனுக்காக இறங்கி பேசுறீங்களே, ஏன்? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கேன். அவனை மட்டும் ரொம்ப விட்டு கொடுக்காம பேசுறீங்க, அவன் கூட கொஞ்சம் கொலாவுறீங்க. அந்த பையனும் இங்க எல்லாரையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து ரொம்ப ஒட்டுறான். எல்லாம் நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏய் உமா, ஏய், அவன் சின்ன பையன் நினைச்சுதான் உமா சொல்றேன். உடனே நீ எதையோ நினைச்சு பேசிட்டு இருக்காத. சின்ன பையனா? சின்ன பையனா? சின்ன பையனை வச்சுட்டு உங்க அப்பா சும்மா இருக்காரா? அவனை தூண்டி தூண்டி எவ்வளவு குடைச்சல் குடுக்கறாரு. நீங்க என்னடானா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏன் உமா? சண்டை போடல உமா. இந்த பாரு, நான் சொல்ல வரத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. தேவையில்லாம சக்தி மேல கைய வச்சு அவனை கீழே தள்ளி விட்டது யாரு? என் அண்ணன் ராஜா. அதுக்கு பழி வாங்கத்தான் எங்க அப்பா உங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி என்ன வச்சாரு. இப்ப திரும்ப போய் அதே சக்திய விரட்டி அடிச்சிருக்கீங்களே. அப்பா எவ்வளவு டென்ஷன் ஆவாருன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம். சக்தி கிடைச்சிட்டா போச்சு. ஒருவேளை கிடைக்கல, அந்த மொத்த கோபத்தையும் அப்பா நம்ம மேலதான் திருப்புவாரு. பொண்ணுக்கு 10 மடங்கா பழி வாங்குவார். நீ தாங்குவியா? நான் தாங்குவேனா? இப்ப இருக்கிற நிலைமைக்கு தேவையா இந்த கதையெல்லாம்? யாரு, நான் கதை சொல்றேனா? என்ன பார்த்தா வேலை வெட்டி இல்லாம உங்ககிட்ட மம்பிழுக்கிற மாதிரி இருக்கா? தாத்தா, தாத்தா, தாத்தா. ஏம்மா நீங்க எங்க வந்தீங்க? ஏய், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல தாத்தா. சக்தி காணாம போனதுக்கு காரணம் எங்க அம்மா மாமா தானே. அதனாலதான் நாங்க எல்லாரும் உங்க கூட சேர்ந்து சக்தியை தேடுறதுக்காக தான் வந்தோம். உங்க வீட்டுல தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும், போமா, நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் இல்ல பாட்டி, அவங்களுக்குலாம் தெரியாம தான் நாங்க வந்திருக்கோம். அவன் எங்கயும் போக மாட்டான் தாத்தா, நீங்க வேணா பாருங்க. அவன் எங்க போனாலும் திரும்ப நம்ம கிட்டே வந்துருவான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க தாத்தா. ரூம்குள்ள தூங்கிக்கிட்டு தான் இருந்தான். இப்படி திடீர்னு காணாம போவான்னு நினைச்சு கூட பாக்கல. நாங்க ரெண்டு பேரும் அவனை தேடி பார்த்தோம், எங்கேயுமே காணோம். ராத்திரி நாங்க தூங்குனதுக்கு அப்புறமா அவன் எங்கேயோ கிளம்பி போயிட்டான். தாத்தா கவலைப்படாதீங்க, சக்தியை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரிதான் சக்திக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப பார்த்தாலும் தாத்தா தாத்தான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படிலாம் உங்களை விட்டுட்டு அவனால இருக்கவே முடியாது தாத்தா. கட்டாயம் திரும்ப வந்துருவான் பாருங்களேன். ஆமா தாத்தா, அவன் கண்டிப்பா வந்துருவான். ஏன் தப்புதான், அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். ஐயோ தாத்தா, நம்ம தேடலாம், அவன் கண்டிப்பா இங்கதான் எங்கேயாச்சும் போயிருப்பான். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த பையன் சக்தியை திட்டினா பேசினா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? தப்பா பார்த்தா எல்லாம் தப்பாதான் தெரியும். அப்போ அப்போ பிரச்சனை உங்களுக்கு இல்ல, நான் பாக்குறதுல தான் இருக்கு, அப்படிதானே? ஆமா அப்படிதான். இப்போ என்னவா வெளிய உங்க அப்பா டார்ச்சர் பண்றாருனா வீட்டுக்குள்ள உங்க டார்ச்சர். வரவர இந்த வீட்ல ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்கவே முடியல. ஏய் உமா, ஏய் உமா, போடி. எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு போயிட்டே இருக்க. ச்சே, மனுஷன் பேசுவானா உங்கிட்ட?
பையன் எங்க தான் போயிருப்பான்னு தெரியலையே. நாமளும் போய் தேடி பார்ப்போம். சக்தி எங்க கூடவே இருக்கான். எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு எனக்கும் சீதாவுக்கும் நடுவுல அவன் ஒரு ஜீவன் மாதிரி வந்து சேர்ந்தான். வீட்டுக்குள்ள ஒரு சத்தம், ஒரு புது நடமாட்டம், ஒரு புது குறும்பு, ஒரு புது குரல், அது எல்லாமே அது ரொம்ப ரொம்ப புதுசா இருந்துச்சு. மிச்சம் இருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவனை போய் இப்படி விரட்டி விட்டானுங்களே படுபாவிங்க. விடுங்க, மனசு விட்டுற வேண்டாம். நம்ம சக்தி கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து சேருவான். டேய் விஜய், நீ போய் பைக் எடுத்துட்டு வா. சரி தாத்தா. ஓ சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஏங்க இந்த நேரத்துல எங்க நீங்க போய் அவனை தேடுவீங்க? சீதா எங்கேயோ போய் தேடுவேன். சீதா தெரு தெருவா அலைஞ்சி தேடி பாக்குறேன். எங்கேயோ பசி தாங்க முடியாம மயங்கி கிடந்தானே என்ன பண்றது? தாத்தா எடுத்துட்டு வந்துட்டேன், போலாமா? கவியா, கண்மணி, நீங்க ரெண்டு பேரும் இன்னொரு வாட்டி நல்லா தேடி பாருங்க, சரியா? சரிடா, நாங்க இங்க பாத்துக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க. சரி, நீங்க உள்ள போங்க. சீதா நாங்க போய் பாத்துட்டு வந்துடுறோம். சரி தாத்தா, வாடா.